லட்சம் லட்ச அறக்கழகத்தினுடைய வாசகர்கள் இந்த கேஸ் சம்பந்தமான அப்டேட் என்னன்னு நமக்கு தொடர்பு கொண்டு கேட்பதுனால நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க. அந்த அடிப்படையில அவர்களுக்கு வழக்கு சம்பந்தமான என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம எத்தி வைக்கக்கூடிய நோக்கம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. மூன்று விதமான பதிலுரைகளை வந்து அளித்திருக்கிறார்கள். ஏன்னா ஒன்று போல சொல்லியிருப்பாங்க, சேம் ஜிட்டோ காப்பியா தான் இருக்கும். உதாரணமா எப்படின்னா, மூன்றாவது மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டாங்க, ஜம்ப் ஃப்ரம் த தேர்ட் ஃப்ளோர். அப்போ வந்து காலையில் பார்க்குறோம் வி ஃபவுண்ட் டெட். அந்த மாதிரி வாசகங்களை அதை சொல்லியிருப்பாங்க. ரவிக்குமார் சாந்தி தரப்பு தங்களுக்கு வெயில் வழங்கப்பட்டது நியாயம்தான் அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பதிலுரையில் வந்து எக்கச்சக்கமான நம் கேள்விகளுக்கு விடை இல்லை. இந்த கவுண்டர் அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு கேள்விகளுக்கு போய் பட்சத்தில் ரவிக்குமார் சாந்தி அவங்களுடைய வெயில் கேன்சல் ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். சித்தார்த் ரூதா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்களா, அதுவும் பேசுனீங்களா? கடந்த மூன்று நாட்களாக சித்தார்த் ரூதாவுடன் நேரடியாக நான் தொடர்பு கொண்டு அது குறித்த டீட்டெயில் விவரங்கள் வந்து இன்னொரு நாட்கள பேசுவோம். இருந்தாலும் அந்த லெட்டர் கடிதம் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. அந்த கடிதம் வந்து ஃபாரென்சிக் ரிப்போர்ட்டு இன்னுமே சப்மிட் செய்யணும்னு ஆகும், அது கோர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சூசைடு நோட் இருக்கிறதுனாலே அது சூசைடு தான், தற்கொலை கடிதம் இருப்பதுனாலே தற்கொலை தான்ங்கிற மாதிரியான ஒரு முடிவு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சீலில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இவ்வளோ மேட்டர் தெரியும்? அப்படி கேள்வி என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து யாருமே வந்து இந்த சில இது வரைக்கும் படிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வி ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வியை வந்து பயங்கரமா அதில் அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கண்ணா பின்னாண்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு 26 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம். கலவரக்காரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ள சூறையாடிட்டாங்க, பஸ்களை பேருந்துல எரித்தார்கள், வாகனங்களை வந்து உடைத்து விட்டார்கள். 26 கோடி ரூபாய் வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தை சூறையாடிருக்கான்னு சொல்லக்கூடிய ரவிக்குமார் அவர்கள், நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன் சொல்லணும்? இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதானே, நீங்கள் அரஸ்ட்ல உள்ள வாரண்ட்ல இல்லையா இருந்தாலும் கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு உங்களுடைய இழப்புக்காக வழக்கு தருவதற்கு எந்த தடையும் இல்லையே. எப்படியே தள்ளி போயிட்டு இருந்தால் சார்ஜ்ஷீட் பதிவாங்கள மாட்டாங்களா? ஏன்னா வந்து சார்ஜ்ஷீட் பதிஞ்சாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும். இதை போய் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க, இதை பத்தி நான் நினைக்கிறீங்க? சார்ஜ்ஷீட் படியாத வரைக்கும் அது வந்து நிலுவையில் உள்ள வந்து வழக்கு தான், அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். 239 நாட்கள் ஆகிவிட்டது. நிச்சயமாக இன்னைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு 23 அன்னைக்கு வந்து முக்கிய முழுமதுமாக நீங்கள் அவர் பதிலுரை தயவு செய்யும் போது, அதாவது போலீஸ் தரப்புல பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணி ஆக வேண்டும். அறக்கழக பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது சமூக நீதி பேரவையின் மாநில செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட வழக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து 8ஆம் தேதி வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது வந்து 23ஆம் தேதி தள்ளி போயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவி தங்கள் ஸ்ரீமதியுடைய வழக்கு நேற்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்தது. நீதியரசர்கள் வந்து தெளிவாக அதனுடைய பிரமேபஸ் ஆஃப் கேசஸ், அதாவது 49/30/2023 அந்த கேஸுடைய அனைத்து தரப்பு வாதங்களையும் வந்து கேட்டார்கள். இதில் சிபிசிஐடி காவல்துறைக்கு வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. எதிர்வரும் 23 மார்ச் 23 அன்று வந்து இறுதி தாக்கல் அறிக்கை, அந்த கம்ப்ளீட்டாக எங்களுடைய விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியுடைய தாயார் சகோதரி செல்வி அவங்க வந்து இந்த போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த மொபைல் ஃபோன் சம்பந்தமாக நிறைய அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நீதிமன்றம் கேட்டுவிட்டு 23 அன்னைக்கு எல்லாமே பார்த்துக்கலாம், இறுதி கெடு போட்டுருவோம், அன்னைக்கு ஃபாரென்சிக் ரிப்போர்ட்டு அன்னைக்கு சார்ஜ் ஷீட் எல்லாமே ஃபைல் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஸ்ரீமதி மாணவி ஸ்ரீமதியுடைய மரணம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 23 மார்ச் அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும், நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாக்கப்படும் நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. ஓகே சார், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதோடைய நடவடிக்கை எப்படி போயிட்டு நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்ரீமதியுடைய வழக்கு சம்பந்தமான விசாரணை பிப்ரவரி 20ஆம் தேதி வந்தது. அன்றைக்கு வந்து ஸ்கூல் தரப்புல இருந்து ரவிக்குமார் சாந்தி தரப்புல இருந்து கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க, பதிலுரை ஃபைல் பண்ணாங்க. சற்றப்ப 49 பக்கம் கொண்ட பதிலுரை, அதை வந்து அறக்கழகம்
நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதை நாம் வந்து மிச்ச மகிழ்ச்சி அடைகிறோம். அதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், சிறிது மாணவி ஸ்ரீமதியுடைய வழக்கு விசாரணையில் இருக்கு, இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக காவல்துறையா இருக்கட்டும், சிபிசிடியா இருக்கட்டும், அவர்களுக்கு இதிலிருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்காதா, அதிலிருந்து அவருக்கு உதவி செய்ய மாட்டோமா என்ற எண்ணமும், லட்சோபலட்ச அறக்கழகத்தினுடைய வாசகர்கள் இந்த கேஸ் சம்பந்தமான அப்டேட் என்னன்ட்டு நமக்கு தொடர்பு கொண்டு கேட்பதுனால நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழக்கு சம்பந்தமான என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம எத்தி வைக்கக்கூடிய நோக்கம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நம்ம எந்த தரப்புக்கு நம்ம சப்போர்ட்டாக நம்ம என்ன செய்யறதில்ல கருத்து சொல்ல போறதில்லை. அஃபிடவிட்ல என்ன இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், அவுட்டர் அஃபிடவிட்ல அதை மட்டும் சொல்லுவோம். குறிப்பா வந்து 7 மாதங்களும் 24 நாட்களும் இதுவரைக்கும் முடிந்திருக்கு. மாணவி ஸ்ரீமதி வந்து இறந்து போய் அந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 239வது நாள் இன்னைக்கு. இதுவரை கம்ப்ளீட்டா வழக்கு விசாரணையில தான் இருக்கிறதே தவிர ஒரு முடிவுக்கு வந்த பாடில்லை. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 நபர்களுக்கு மேல என்ன பண்ணாங்க, ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வி வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. என்ன வழக்கு என்று சொன்னால், ஹைகோர்ட்ல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட பெயிலை வந்து நீங்க ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கள்ளக்குறிச்சி இன்ஸ்பெக்டர், சிபிசிஐடியுடைய இன்ஸ்பெக்டர், அப்புறம் கிருத்திகா, ஹரிப்ரியா, ரவிக்குமார், சாந்தி, சிவசங்கரன் பிரின்சிபல், இந்த 7 பேர் மேலையும் என்ன பண்ணாங்க, அந்த வழங்கப்பட்ட பெயிலை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். இதுல கிருத்திகாவும் ஹரிப்ரியாவும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய எதிர் வழக்குறையை, அதாவது பதில் உரையை அளித்திருக்கிறாங்க. அது மூலம் ரவிக்குமாரும் சாந்தியும் வந்து தனியாக என்ன செஞ்சிருக்காங்க, பதில் அளித்திருக்கிறாங்க. சிவசங்கரன் தனியாக அளித்திருக்காங்க. அதாவது 3 விதமான பதில் உரைகளை வந்து அளித்திருக்கிறார்கள். இந்த 3 பதில் உரைகளுமே என்ன இருக்குன்னா, பிரமஃபேசியை வந்து கிரவுண்டையும் சேலஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு போல ஒன்று போல சொல்லியிருப்பாங்க. சேம் ஜிட்டோ காப்பியா தான் இருக்கும். உதாரணமா எப்படின்னா, ஸ்ரீமதி ஜூலை 12 வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தா, 12 நைட்டு ஹாஸ்டலுக்கு போனா அவங்களோட 8 பேர் இருந்தாங்க, 8 மாணவர்கள் தங்குறாங்க அப்படின்னு ஹரிப்ரியா இவங்களும் இந்த தரப்பும் ரவிக்குமார் தரப்பும் சொல்லுவாங்க, பிரின்சிபலும் சொல்லுவாரு, அதே மாதிரி கிருத்திகாவும் சொல்லியிருப்பாங்க. அப்படி வீட்டுல அப்போ 13ஆம் தேதி என்ன பண்ணாங்க, 3வது மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டாங்க, ஜம்ப் ஃப்ரம் த 3rd floor. அப்போ வந்து காலையில பாக்குறோம் வி ஃபவுண்ட் டெட், அந்த மாதிரி வாசகங்களை அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ 3 பேருமே வந்து 3வது மாடியிலிருந்து ஸ்ரீமதி குதித்ததாக என்ன செய்வாங்க, அவங்க வந்து தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்டர் அப்டேவிட் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது. இதை கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து மற்றொரு பதிவுல மிக ஆழமாக சொல்லுவோம். இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தெளிவாக நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். ரவிக்குமார் சாந்தி தரப்பு தங்களுக்கு வெயில் வழங்கப்பட்டது நியாயம்தான் அப்படிங்கிறத வந்து அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அங்க பதில் உரையில வந்து எக்கச்சக்கமான நம் கேள்விகளுக்கு விடை இல்லை. எனவே அந்த சித்தார்த் லூத்ரா அந்த டீம் சரியான முறையில அந்த பதில் உரையை படித்து விட்டு இந்த கவுண்டர் அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு கேள்வி எழுக்கும் பட்சத்துல ரவிக்குமார் சாந்தி அவங்களுடைய வெயில் கேன்சல் ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதா நான் கருதுகிறேன். சித்தார்த் லூத்ரா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா, எதுவும் பேசுனீங்களா? ஆமா, இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக இதை கையாளக்கூடிய மூத்த வழக்கறிஞராகக்கூடிய சங்கரசுப்பு சார் உட்பட எல்லா வழக்கறிஞர்களும் வந்து அவரோட தொடர்புல இருக்காங்க. குறிப்பா நாமும் தொடர்புல தான் இருக்கிறோம். கடந்த 3 நாட்களாக சித்தார்த் லூத்ரா நேரடியாக நான் தொடர்பு கொண்டேன். அது குறித்த டீட்டெயில் விவரங்கள் வந்து இன்னொரு நாட்களில் பேசுவோம். இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு கூட அவர் என்ன பண்ணார், நமக்காக வந்து பதிலளித்தார். அவருடைய உதவியாளர் நந்தன் சொல்லக்கூடிய அந்த உதவியாளருடைய நம்பரை தந்து நீங்கள் அவங்ககிட்ட எல்லா விஷயங்களும் வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவர் ஏண்டா சுப்ரீம் கோர்ட்டுடைய கிளர்க்கு. அதுபோல உமேசிங்கிற வழக்கறிஞரும் லைனில் வந்தார். இந்த வழக்கை விசாரணையை வந்து யார் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் சொன்னால், ராகுல் சியாம் பண்டாரி அவருடைய நம்பரை தந்து நம்ம அவரையும் தொடர்பு கொண்டோம். தொடர்பு கொண்டதுக்கு பிறகுதான் இந்த கவுண்டர் அஃபிடேவிட்டுடைய காப்பி நம்ம கையில கிடைத்திருக்குது. முத்தாய்ப்பா சொல்ல போனால், அந்த சித்தார்த் லூத்ராவுடைய டீம், அந்த சீனியர் கவுன்சில், அவங்க லாயர்ஸ் வந்து இந்த ஸ்ரீமதி வழக்குல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க நமக்கு நல்லா தெரியுது. நிச்சயமாக அதுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்காக நிச்சயமா அவர் வாதாடுவார்கள் என்பது நமக்கு வந்து உள்ளங்கை நல்லக்கிரியாக ரொம்ப உறுதியாக நமக்கு தெரிகிறது. இந்த கவுண்டர் அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய அந்த சமாச்சாரங்கள் அப்படித்தானே இருக்கு.
என்னென்னு சொன்னாலும் அதை படித்து காட்டினேன்னா ரொம்ப என்ன சொல்றது, என் அப்பன் குதிரைக்குள்ளே என்று சொல்வார்களே, நான் அது ரொம்ப உள்ளே போய் உடைச்சி பேச முடியாது, ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்கிறது. என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, டெத் நோட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸ்ரீமதியுடைய வழக்கு வந்து மிக முக்கிய திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய முக்கிய சாட்சி என்னன்னு சொன்னால் அவருடைய சூசைடு நோட், அந்த லெட்டர் கடிதம் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. அந்த கடிதம் வந்து ஃபாரென்சிக் ரிப்போர்ட்டு இன்னுமே சப்மிட் பண்ணணும் ஆகவில்லை, அது கோர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சூசைடு நோட் இருக்கிறதுனாலே அது சூசைடு தான், தற்கொலை கடிதம் இருப்பதனாலே தற்கொலை தான்ங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி அவங்க அந்த அப்டேவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமாக இருக்கட்டும், ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா அதுவாக இருக்கட்டும், ஜிப்பருடைய போஸ்ட்மார்ட்டம்னா இருக்கட்டும், அதெல்லாம் என்னென்னா இது ரேப் பண்ணப்படவில்லை அப்படி என்று சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இந்த மாணவி ஸ்ரீமதி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. நாம் என்ன கேட்கிறோம், இந்த அஃபிடவிட்டிலேயே கவுண்டர் அஃபிடவிட்டில் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நீதிமன்றத்தில் சீல்டு கவரில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இந்த அஃபிடவிட் சொல்லியிருக்காங்க, கவுண்டர் அஃபிடவிட்லேயே சொல்லியிருப்பாங்க, சீல்டு கவரில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க எப்படி தெரியுது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை நான் படித்து கூட நான் காட்டுவேன். என்னன்னு சொன்னால், ஃபைல்டு இன் எ சீல்டு கவர் பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட் இந்த பெண்டிங் ரிட் பெட்டிஷன் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதாவது சீல் பண்ணப்பட்ட கவரில் இருக்கக்கூடியது சொல்லியிருக்காங்க. எது என்ன இருக்குதா, Honorable High Court issued a direction for re-postmortem to be conducted by the team of 3 doctors. High Court வந்து 3 டாக்டரை வைத்து என்ன செய்ய சொல்லுது, re-postmortem, இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறது. ஒன் டாக்டர் சாந்தகுமார், a retired professor and a reputed forensic medicine expert, was directed to supervise the re-postmortem. சாந்தகுமார் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் சொன்னதாக சொல்லியிருக்காரு என்னன்னா, The set re-postmortem certificate and the opinion were filed in the sealed cover. அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இவ்வளோ தெளிவாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து இப்படி தான் சொல்லுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து வேப்புன்னு சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சீலில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இவ்வளோ உள்ள மேட்டர் தெரியும். நம்முடைய கேள்வி என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து யாருமே வந்து என்ன செய்யல, இது வரைக்கும் படிக்கவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ஒன்று ரெண்டு வெளியே வந்திருக்குது, இறுதி தாக்கல் வந்து இருக்கும்போது அதை பாருங்க, டூ டீம்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், அதாவது பேஜ் நம்பர், அதாவது ரவிக்குமாருடைய அந்த கவுண்டர் அஃபிடவிட்ல 13 பக்கத்தில் 3 பேராகிராஃப் இருக்க முடியும், டூ டீம்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் ஆன் கண்டக்டிங் போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ரீபோஸ்ட்மார்ட்டம் ரெஸ்பெக்டிவ்லி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ரெனவுட் ஃபரன்சிக் ப்ரொஃபஸர் ஹேவ் ஒப்பைன்ட் தட் தெர் இஸ் நோ சைன் ஆஃப் எனி ரேப். இப்படி முன்னுக்கு பின் அவர் சொல்லிட்டாராம், பாலியல் பலாத்காரம் கற்பழிக்கப்பட்டதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று அவர் என்ன செஞ்சார், கருத்து தெரிவித்தார் என்று சொல்கிறான்னு சொன்னால், இந்த அஃபிடவிட்டு வந்து நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேள்விக்குறியாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வி, ஸ்ரீமதியுடைய தாயார் செல்வியை வந்து பயங்கரமாக இதில் அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கண்ணா பின்னாண்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு 26 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம், கலவரக்காரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே சூறையாடிட்டாங்க, பஸ்ஸுகளை பேருந்துகளை எரித்தார்கள், வாகனங்களை வந்து உடைத்து விட்டார்கள், உள்ள உள்ள ஜாமான்களை அள்ளிட்டு போயிட்டாங்க என்று அதை சொல்கிறாங்க. அதில் கூட என்னன்னா, எங்களுக்கு 30 பசுக்களை நாங்கள் வளர்த்திருந்தோம், அந்த பசுவையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதங்களால் தாக்கி அதை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாங்க, மடு வறுத்துட்டாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, சில பசுக்களை திருடிட்டு போய்விட்டார்கள், இப்படியெல்லாம் வந்து இந்த கவுண்டர் அஃபிடவிட்ல நம்ம பார்க்கிறோம். இதை உள்ள போய் நிறைய டீட்டெயிலா நம்ம விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிறைய தகவல்கள் வந்து சொல்ல வேண்டி இருக்கும். ஊடகத்துல வந்து குறைந்த அளவு தகவல் தான் கொடுக்கும், ஏன்னா 49 அஃபிடவிட் அஃபிட கவுண்டர் அஃபிடவிட் இது முக்கியமான தகவலை மட்டும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கவுண்டர் அஃபிடவிட் போட்டதுல வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் எழுந்துச்சு இல்லையா நமக்கு, இந்த ஸ்ரீமதி வழக்குள்ள கேள்விகள், செல்வி தரப்புலேருந்து வைக்கப்பட்ட கேள்விகள், இந்த பெயிலை ரத்து செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன செய்யவில்லை, இவங்க சரியான முறையில் கையாளவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. வழக்கு விசாரணை 23 வரக்கூடிய மார்ச் 23 சுப்ரீம் கோர்ட்டை வந்து வருகிறது. அதில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா வந்து என்ன மாதிரியான வாதங்களை வைக்கப் போகிறார், ராகுல் சியாம் பண்டாரி அவர்கள் எந்த விதமான
வாதங்களை வைக்க போறான் நம்ம பொறுத்திருந்தான் நான் பார்க்கிறேன். வேற என்ன முக்கிய தகவல் நினைக்கிறீங்க? ஆமா, அந்த ரவிக்குமார் அவருடைய அபிடேவிட்ல பார்க்கும்போது ரெண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு புதிதாக தெரிஞ்சது. ஒன்று என்னன்னா, அவர் வந்து ஐ ஆம் த சேர்மன் ஆஃப் லதா எஜுகேஷன் சொசைட்டி. லதா எஜுகேஷன் சொசைட்டியுடைய சேர்மன் தான் அவர் யாரு, ரவிக்குமார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் இதுவரைக்கும் ஹியர்சேயா இருந்தது, செவிபலித்தாவலா இருந்தது, இப்போதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கைப்பட எழுதி அபிடேவிட் போட்டதெல்லாம் இது ஊர்ஜிதமான தகவல். அவங்களுக்கு ரெண்டு ஸ்கூல் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சக்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிற ஒரு பள்ளிக்கூடமும், ஈசிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியார் சாந்தி அவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் த சொசைட்டி, அந்த ட்ரஸ்டுடைய இதாக இருக்கிறாங்க, அதாவது செக்ரட்டரியா இருக்கிறாங்கிறது தெரியுது. அந்த செக்ரட்டரி சொசைட்டி ஆக்ட்ல பண்ணப்பட்ட அந்த அந்த ட்ரஸ்டின் கீழே தான் இந்த பள்ளிக்கூடம் இயங்குதுங்க நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த கே சிறிபதி அவருடைய அந்த வழக்கு விசாரணை இருக்குல்ல, முக்கிய திருப்பமாக அமைய போகிற சில பாயிண்ட்கள் இங்க இருக்குது. உதாரணமாக அதை அப்படியே படித்து காட்டுகிறேன். ஆன் நெக்ஸ்ட் டே தட் வாஸ் தேர்ட்டீன் ஜூலை தேர்ட்டீன் ஏர்லி மார்னிங் த வாட்ச்மேன் ஆஃப் த ஸ்கூல் ஹே நோட்டீஸ் தட் மிஸ் ஸ்ரீமதி வாஸ் ஃபவுண்ட் லயிங் ஆன் த ஃப்ளோர் மோஷன்லெஸ் அண்ட் அன்கான்சியஸ். வாட்ச்மேன் வந்து என்ன பார்க்குறாராம், காலையில் ஜூலை 13ஆம் தேதி ஸ்ரீமதியுடைய உடலை பார்க்கிறார். அவர் வந்து மோஷன்லெஸ், அதாவது அன்கான்சியஸில் இருக்கிறதாகவும், அவர் எதாவது எந்த விதமான அதில் வந்து அசைவுகளும் இல்லாத நிலையில் வந்து அந்த மொரலஸ் ஒரு டெட் பாடி மாதிரி பார்க்குறாங்க. உடனடியாக வந்து வாட்ச்மேன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரவிக்குமாருடைய ஒய்ஃபுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்களாம். இமிடியட்லி ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாரு, நான் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி போகிறேன். அப்போ ரவிக்குமார் இன்சிடென்ட்ல இருக்கான்னு அர்த்தம். அப்போ மை ஒய்ஃப் The watchman, Mannangatti, the teacher, Kritika and another teacher, Jabajeeva Priya, lifted Sribadi and placed her in a school omnivan. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நான்கு பேரும் வந்து என்ன செய்யறாங்க, ஸ்ரீமதியை வந்து தூக்குறாங்க, ஸ்கூலுடைய ஆம்னிவேன்ல என்ன செய்யறாங்க, அதை வந்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதில் நிறைய கேள்விகள் வரும் நிச்சயமாக. சுப்ரீம் கோர்ட்ல இதில் வந்து கண்டிப்பாக இதில் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்து விட்டது, ஒரு இவருடைய கருத்துப்படியே வந்து ஒரு மாணவி வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்கிறார்கள், அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா உடனடியாக என்ன செய்ய வேண்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்பு வேண்டும், அவங்களுடைய அட்லீஸ்ட் 108 ஆம்புலன்ஸாக அதை ஏற்றி விட்டுருக்கணும். ஸ்கூல் வேனில் வந்து என்ன செஞ்சாங்க, ஏற்றி விட்டுறா சொல்கிறாங்க. அதுவும் வாட்ச்மேன் ஃபோன் பண்ணி பக்கத்தில் இவங்க போய் நான்கு பேரும் தூக்குற எல்லாம் அந்த சிசிடிவி கேஜில் பார்த்தோம், எவ்வளோ கேஸ்வலாக அவங்க தூக்குனாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கேள்வியெல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ என்னன்னா, இந்த அந்த ஸ்ரீமதியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காரங்க அங்கே அந்த அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா வர 15 மினிட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ 15 மினிட்ஸில் வந்து எப்படி வந்து ஸ்ரீமதியை வந்து இறந்து விட்டாலே எப்படி சொல்லப்படி சொல்ல முடிஞ்சு? கிருத்திகாவுடைய அந்த அஃபிட கவுண்டர் அஃபிடவிட்ல பதினோரையில் அந்த அந்த வாசகம் எல்லாம் இருக்கிறது. ஆக என்னன்னா, முன்னுக்கு பின் சில விஷயங்கள் புறனாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ என்று வந்து நமக்கு தெரிகிறது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான மேட்டர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ டேமேஜ், நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணவில்லைன்னு என்று ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார். சின்ஸ் ஐ அண்ட் மை ஒய்ஃப் வேர் ஆல்ரெடி அரெஸ்டட், வி குட் நாட் மேக் எனி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 கோடி ரூபாய் வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தை சூறையாடிருக்கான்னு சொல்லக்கூடிய ரவிக்குமார் அவர்கள், நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலைன்னு ஏன் சொல்லணும், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, நீங்கள் அரெஸ்டில் உள்ள வாரண்ட்ல இல்லையா இருந்தாலும் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு உங்களுடைய இழப்புக்காக வழக்கு தருவதற்கு எந்த என்ன தடையும் இல்லையே. ஐபிசி படி இந்திய சட்டத்தின்படி வந்து தாராளமாக ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறாரு. அந்த ஜெயில் கைதியுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுதுன்னா அவங்களை வழக்கு தொடர்றதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன தடை இருக்குது, எந்த தடையுமே இல்லை. அவங்க என்ன கடைசியாக முத்தாய்ப்பாக வந்து முடிக்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எங்களுக்கு வந்து பெயில் வழங்கியது, எங்களுக்கு பிணை வழங்கியது வந்து சரிதான் என்று சொல்கிறார். ஆனால் செல்வி தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெயில் வழங்குறதே தவறு, இந்த அடிப்படையில் வந்து தவறாக இருக்கிறது என்று சில பாயிண்ட்ஸை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த எந்த அந்த சருத்துக்களையுமே இவருக்கு சரியான முறையில் மறுத்ததாக தெரியவில்லை. நான் படித்த வரையில் சும்மா போன போக்கில் அப்படி மறுத்த மாதிரி தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுராஸ் ஹைகோர்ட் அது வந்து பெயில் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து நிரபராதிங்கிற அடிப்படையில் வந்து கொண்டு போய் அவங்க வச்சுட்டாங்கங்கிறது தான் செல்வி தரப்புடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதற்கு எந்த விதமான பதிலையும் வந்து இந்த கவுண்டர் அஃபிடேவிட்ட சொல்லலை. இந்த கவுண்டர் அஃபிடேவிட்டு இருக்கக்கூடிய பதிலோடு இருக்கக்கூடிய விஷயங்களை அறக்கழகம் நேயர்த்துக்கு நேயர்களுக்காக வந்து நம்ம வந்து விரிவான வீடியோ வெளியிட்டு நிச்சயமாக வருங்காலத்தில் வந்து 1 or 2 days நம்ம கண்டிப்பாக பதிவோம்.
இந்த மட்டத்துல இதோட முடிச்சுக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். தள்ளி போயிட்டே இருந்தா சார்ஜ் ஷீட் பதிவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா வந்து சார்ஜ் ஷீட் பதிஞ்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும். இதை போய் தள்ளி போட்டுட்டே இருக்காங்களா, இதை பத்தி நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. சார்ஜ் ஷீட் பதிந்தால்தான் வழக்கறிஞர்களுக்கு வேலை. சார்ஜ் ஷீட் படியாத வரைக்கும் அது வந்து நிலுவையில் உள்ள வந்து வழக்கு தான், அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். 239 நாட்கள் ஆகிவிட்டது. நிச்சயமாக எனக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு 23 அன்னைக்கு வந்து முக்கிய முழுமதுமாக நீங்கள் வந்து பதிலுடைய தயவு செய்யும் போது, அதாவது போலீஸ் தரப்புல பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆக வேண்டும். எனக்கு கிடைத்த தகவலின்படி ஓரளவு சார்ஜ் ஷீட்லாம் வந்து ரெடி ஆகிட்டது. அந்த தாக்கல் பண்ணுறது தான் வந்து தாமதமாகிறது. ஏன்னா அந்த அந்த டெலிஃபோன் இது கொடுத்தாங்கல்ல, மொபைல் ஃபோன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டுக்காக வந்து தாமதம், அதனுடைய டாக்குமெண்ட்ஸுக்குரிய வெரிஃபிகேஷனுக்காக தாமதம் என்றெல்லாம் வந்து போலீஸ் தரப்பில் வந்து சொல்லப்பட்டதாக தகவல் வந்தது. எது எப்படியோ எதிர் வரும் 20ஆம் தேதி வந்து 23ஆம் தேதி அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக அவர்கள் தாக்கல் பண்ணி ஆக வேண்டும் என்கிற 2 வாரத்தை 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க தாக்கல் பண்ணி தான் ஆகணும். சார்ஜ் ஷீட் போடாமல் நம்ம அது ஒன்றும் செய்ய முடியும். அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி தான். அதனால கோர்ட்ல வந்து என்ன செய்ய முடியாது, இதற்கு மேலும் வந்து ஏன் தாமதிக்கிறீங்கிற ஒரு அந்த கேள்வியை வந்து செல்வி தரப்புல இருந்து கேட்கும் போது காவல்துறைக்கு அது ஒரு அழுத்தம் ஏற்படும் என்று தான் நான் நினைக்கிறேன்.